ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கான பார்ட் 8 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 7 வரைக்கும் வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இயல் 8 பார்க்கலாம். இயல் 8ல் இப்போ இங்கே ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ இந்த இமேஜ் தான், 17 நூற்றாண்டை சேர்ந்த மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற சுவர் ஓவியம் எங்கு உள்ளது? இப்போ இந்த இதில் கொடுக்குறாங்க இல்லையா, இது எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்குது. மன்னன் மக்களுக்கு கொடையளிப்பது போல 17 நூற்றாண்டு சுவர் ஓவியம் இது. இது எங்கே வரையப்பட்டிருக்கு அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்குது. அடுத்தது, சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம். இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள், சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பர். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பர். சங்க இலக்கியத்தின் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு. சங்க இலக்கியத்தை பற்றி கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் ஆர்னால்டு. ஆர்னால்டு, இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர். இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஏனிச்சேரி முடமோசியார். ஏனிச்சேரி முடமோசியார் தான் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். இது வந்து புறநானூற்று பாடல். சங்கப்பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டிருக்கிறது? அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரசரை தான் வந்து முதன்மை பற்றி கூறியிருப்பாங்க. சங்கப்பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை தான் முதன்மைப்படுத்தியிருக்கோம். மன்னர்களுடைய அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டது செங்கோலும் வெண்கொற்ற குடையும் தான். செங்கோல் வெண்கொற்ற குடை. நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் யாருடைய கடமையாக சொல்லப்பட்டது? இதோ இருக்கு பாருங்க, இந்த கடைசி பேராகிராஃப். இது வந்து அரசன் வந்து அவனுடைய கடமை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் ஊன்பொதி பசுங்குடையார். ஊன்பொதி பசுங்குடையார். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினார் என்று நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை போற்றியவர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. எந்த ஊரில் உள்ள அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. உறையூர். உறையூர். மதுரையில் இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் மதுரை காஞ்சு. யாருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும். பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர். தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிழார். ஆவூர் மூலங்கிழார். எரியார் எரிதல். எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற புறநானூற்று வரியை இயற்றியவர் ஆவூர் முழங்கிழார். எது உண்மையான மகிழ்ச்சி? தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி. செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புண பலவே என்ற புறநானூற்று வரியை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். கடையெழு வள்ளல்களின் கொடை பெருமையை எந்தெந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? சிறுபான் ஆற்றுப்படை, பெருஞ்சித்திரனார் பாடல்.
ஆற்றுப்படை இலக்கியங்கள் எந்த வகையான இலக்கியங்களாக உள்ளது? கொடை இலக்கியங்களாக இருக்கும். சேர அரசர்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் 10. வள்ளல்கள் எவ்வாறு போற்றப்பட்டனர்? இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் நக்கீரர். இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா டக்குன்னு கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இது எல்லாமே. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் நக்கீரர். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று கூறியவர் பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாருடைய இயல்பு என்று நச்செல்லையார் கூறுகிறார். ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன், பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறியவர் பரணன். பரணர், தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவதுதான் தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறியவர் பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் கபிலர். ஈயாமை இழிவு, இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கூறும் நூல் கலித்தொகை. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுத்தப்பட்டுள்ளது? புறநானூறு. உதவி செய்தலை உதவியாண்மை என்று கூறியவர் பூதன் தேவனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று நல்லந்தவனார் பாடிய பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தேர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்ற நற்றினை பாடலை இயற்றியவர் நல்வேட்டனார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று கூறியவர் பெருங்கடுங்கோ. நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது தாவோயம் சீன நாட்டு தாவோயம். இந்த ஃபஸ்ட்டு அந்த ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் லைனு. அடுத்தது, ஓர் அதிசய திறவுகோல் என்பது நாக்கு. இன்பத்தின் கதவை திறப்பதும் துன்பத்தின் கதவை திறப்பதும் எது? நாக்கு தான் வந்து இன்பத்தின் கதவையும் துன்பத்தின் கதவையும் திறப்பது. பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் நற்றினை. பொய்மொழி கடுஞ்சொல் என்று கூறும் நூல் நற்றினை. தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் எத்தனையாவது தரம்? மூன்றாவது தரம். சங்க இலக்கிய அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்களாகும். கிபி 6 தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு எங்கு சென்றார்? சீனாவுக்கு போயிருப்பார். போதி தர்மர் சீனாவில் எச்சமய தத்துவத்தை போதித்தார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவில் இருந்து உருவானதே ஜென் தத்துவம். போதி தர்மருக்கு இன்றளவும் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வரும் நாடு சீனா. ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். கையிலே வாளி தண்ணீர், சாய குவளை, கந்தை துணி, கட்டை தூரிகை, அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை என்ற வரிகளின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். ஞானம் என்ற கவிதை தீசோ வேணுகோபாலனின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? கோடை வயல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் தீசோ வேணுகோபாலன். எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவன் தீசோ வேணுகோபாலன். மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் காலக்கணிதம் கண்ணதாசன். உண்டாயின்
உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன். காலகணிதம் என்னும் கவிதை தொகுப்பு கண்ணதாசன் கவிதை தொகுப்பு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த இடம் சிறுகூடல்பட்டி, சிவகங்கை மாவட்டம். கண்ணதாசனின் பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. கண்ணதாசன் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு 1949. திரைப்பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? சேரமான் காதலி. தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டவர் கண்ணதாசன். நதியின் பிழையன்று நரும் புனலின்மை அன்றே பதியின் பிழையன்று என்ற வரியை கூறியவர் கம்பன். நதிவெல்லம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். நாளுக்கு ஒரு முறை மலரும் மலர் செண்பகம். நாளுக்கு ஒரு முறை மலரும் மலர் செண்பகம். ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் பிரம்ம கமலம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் மலர் மூங்கில். பூரணர் மகன் பெயர் சௌமிய நாராயணன். பூரணருடைய மகன் பெயர் வந்து சௌமிய நாராயணன். பூரணர் தன் மகன் சௌமிய நாராயணனை யாரிடம் அடைக்கலம் அளித்தார்? இராமானுஜரிடம். இராமானுஜர்கிட்ட தான் வந்து அடைக்கலம் அளித்திருப்பார். கூர்வேல் குவையிய மொயம்பின் தேர்வன் பரித்தன் பரம்பு நாடே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. பிரான்மலை பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிவகங்கை மாவட்டம். யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டுள்ளது? ஆறு. யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது? ஆறு. யாப்பின் ஆறு உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. பா எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். பாவின் நான்கு வகைகள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓசை எத்தனை வகைப்படும்? நான்கு. ஓசையின் நான்கு வகைகள் செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. திருக்குறள் மற்றும் நாலடியாரில் இடம்பெற்றுள்ள பாவகை வெண்பா. ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவல் ஓசை. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகை அகவற்பா. ஆசிரியப்பாவின் வேறு பெயர் அகவற்பா. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் எந்த பாவில் அமைந்தவை? அகவற்பா. செய்யுளில் இடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசை. வெண்பா எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். வெண்பாவின் ஐந்து வகைகள் குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரொடை வெண்பா. ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? ஆசிரியப்பா நான்கு வகைப்படும். என்னென்னு பார்த்தோன்னா வெண்பா, ஆசிரியப்பா, பொது இலக்கணம், அதை பற்றி நம்ம பார்த்தனாலே அது எல்லாமே தெரிஞ்சிடும். நாலு வகை ஆசிரியப்பா: நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இந்த மாதிரி நாலு வகைப்படும். வெண்பா வந்து ஐந்து வகை: குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா. பொது இலக்கணம் இது வெண்பாக்கும் ஆசிரியப்பாக்கும். வெண்பா வந்து செப்பலோசை பெற்று வரும், ஆசிரியப்பா அகவலோசை, ஏன்னா அதுக்கு அகவற்பான ஒரு பேர் இருக்குது. சீர் வந்து ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நார்சீராகவும் வரும், இயர் சீர் வெண் சீர் மட்டுமே பயின்று வரும், இது வெண்பா. ஆசிரியப்பாக்கு ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும், இயர் சீர் வெண்டலை, வெண் சீர் வெண்டலை மற்றும் பயின்று வரும். ஆசிரிய தலை மிகுதியாகவும் வெண்டலை, களித்தலை ஆகியவை விரவியும் வரும். 2 அடி முதல் 12 அடி வரை அமையும் களிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டு வரும்.
மூன்றடி முதல் எழுதுவர் மனநிலைக்கேற்ப அமையும். ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாட்டில் முடியும். ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. ஆசிரியப்பா. அடுத்தது, வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று இரண்டு அடிகளாய் வருவது குறள் வெண்பா. முதலடி நான்கு சீராக வருவது அளவடி. இரண்டாம் அடி மூன்று சீராக வருவது சிந்தடி. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை. ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாடுவது போன்ற ஓசை அகவல் ஓசை. கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. சீர்தோறும் துள்ளாது தூங்கி எழும் ஓசை, தாழ்ந்தே வரும் ஓசை தூங்கல் ஓசை. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. நேர்ன நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு. நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு. இது வந்து ஓரசை சீர். நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம். இப்போ காய்ச்சி பாருங்க. நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய். இதெல்லாம் மூவசை சீரு. நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி. மூவசை சீர் வந்து எட்டு இருக்கு. ஈரசை சீரும் ஓரசை சீரும் வந்து நாலு. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வீட்டை துடைத்து மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. ஆப்ஷன் வந்து ஆ. வீட்டை துடித்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது. இடையராது அறப்பணி செய்தலை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டுவோர். யார் வந்து பாராட்டுறோம்? அதியன் பெருஞ்சாத்தன். அதியன பெருஞ்சாத்தன் சொல்லியிருப்பார். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் அகவர்பா. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. இதில் வந்திருக்க அடியதுகை வந்து என்னென்னா, அந்த கொள்வோருக்கும் உள்வாய்க்கும் இள்ளு இள்ளு வந்திருக்கு. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் நானர்காடன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற கவிதையின் ஆசிரியர் புதுவை தமிழ் நெஞ்சன். கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர்த்தருவே தருநிழலே நிழல் கணித்த கனியே என்ற பாடலின் ஆசிரியர் வள்ளலார். வள்ளலாருடைய பாடல். ஆடையிலே எனைமணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே என்ற பாடலின் ஆசிரியர் வள்ளலார். கானடை. கானடை காட்டைச் சேர். கான் நடை காட்டுக்கு நடத்தல். கால் நடை காலால் நடத்தல். கலைச்சொற்கள் பாருங்க. பிலிஃப் நம்பிக்கை. ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி. பிலோசபர் மெய்யியலாளர். ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். அறிவை விரிவிசை. இந்த அறிவை விரிவிசையில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் ஒரு மூணு மூணு நூல்கள் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இதிலேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. அறமும் அரசியலும் மு வரதராசனார். அபிகவிதைகள் அபி. எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. இது ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அற 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 வர. அறமும் அரசியலும் வரதராசனார். அபி கவிதைகள் அபின் இதிலே வந்துருச்சு, அப்போ அபிதான். எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. எண்ணங்கள் எப்போவுமே உதயமாகணும்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணங்கள் உதயமூர்த்தி. ஸோ இதோடு வந்து நமக்கு
இயல் 8 வந்து முடியுது. இயல் 8 வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக வந்து இதை பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாடல்லாம் கொடுத்து யார் ஆசிரியர் அப்படின்லாம் கேட்பாங்க, அதனால் ஒரு டைம் வாசிச்சுட்டு அது போங்க. ஏன்னா நீங்கள் 10th படிக்கிறப்ப இந்த இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் அதுக்கு தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. பாருங்க, மரம் தேடிய களைப்பு, மின் கம்பியில் இளைப்பாறும் குருவி, நானர்காடன், விற்பனையில் காற்று பொட்டலும் சிக்கனமாய் மூச்சுவிடும், புதுவை தமிழ் நெஞ்சன். அப்புறம் இந்த கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விளைமுகு பொருளின் செல்வம், இவை சரியென்றால் ஏம்புவதென் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. கண்ணதாசனுடைய பாடல். இதே போல் இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த தார் அப்படின்னு முடியுது இல்லைங்க, அது நாளா நேரா இல்லை நேர் காசா அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. இங்கே வந்து நேர் தான் இது. ஸோ அதனால் நாள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிக்கணும். யாப்போசை தரும் பாவோசை, யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தை வந்து எழுதியிருப்பார். செப்பலோசை, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அகவல் ஓசை, ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. துள்ளல் ஓசை, கன்று துள்ளினார் போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது. தூங்கல் ஓசை, சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, தாழ்ந்தே வருவது, அதுதான் வந்து தூங்கல் ஓசை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிவிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நம்ம இதே டைமுக்கு யூனிட் 9 வந்து பார்க்கலாம். இப்போ இதோட 8 இயல் முடிஞ்சுதா, அடுத்தது வந்து லாஸ்ட் இயல் நினைக்கிறது, அதான் லாஸ்ட் அதோட முடியும். அதுக்கப்புறம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்து ரிவைஸ் பண்ணலாம், நூல் வெளியே அந்த மாதிரியெல்லாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.